ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு காலையில இருந்து என்னோட வேலையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ எடுக்க போறேன். என்ன செய்ய போறேன்னா, காலையில தோசை தான். நேத்திக்கும் தோசை தான் பண்ணேன், இன்னைக்கு தோசை தான். கொஞ்சம் மாவு மீந்துருச்சு, அதனால நான் என்ன பண்ணேன்னா, இதுல கொஞ்சம் சம்பா கோதுமையை ஊற வச்சு அரைச்சிருக்கேன். நீங்க கோதுமை மாவை கலந்து தோசை சுடுறதுக்கும், நீங்க சம்பா கோதுமையை அரைச்சி முழு கோதுமை கூட நீங்க ஊற வச்சு கிரைண்டர்ல அரைச்சி கூட செய்யலாம். அது கூட சூப்பரா இருக்கும். இது கலர் பாருங்க, சேஞ்ச் ஆகாது. நம்ம கோதுமை தோசைனா கலர் வேற மாதிரி ஆயிடும், இது கலர் வேற மாதிரி ஆகாது, முறுவலா வரும். அதனால இதை நான் கலந்து வச்சிருக்கேன். இதுலயுமே எங்களுக்கு மீந்துடும் மாவு. அடுத்தது நேர்த்திக்கு வந்து தோசைக்கு வந்து நூக்கல், அப்புறம் வந்து பீன்ஸு, கேரட் போட்டு குருமா வச்சேன். ஸோ நைட்டுக்கு வந்து சாதமே சாப்பிட்டதுனால அந்த குருமா மீந்துருச்சு, சார். அதை வச்சு சாப்பிட போறேன். அடுத்தது நேற்று டால் பண்ணேன், புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நேற்று டால் பண்ணேன், அதுவும் கொஞ்சம் மீந்துருச்சு, அதுவும் தோசைக்கு. ஆனாலும் தேங்காய் சட்னி அரைப்பேன். அப்புறம் தயிர், அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கோவக்காயில் இன்னைக்கு ஒரு கார குழம்பு பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் காய்ச்ச தேங்காய் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒன்று வந்து நான் எடுத்துப்பேன், ரெண்டு ஒன்று நான் தாட்டு கொடுத்துருவேன், ரெண்டு வந்து நான் வச்சுப்பேன். இல்லைனா ரெண்டு அவட்டு கொடுத்துட்டு நான் ஒன்று வச்சுக்கிடுவேன். இப்போ நான் வேப்பில் இவ்வளோ பறிச்சு வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இதை குறித்து நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, எதுக்கு நீங்கள் இந்த கஷாயம் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் இது கேட்டவங்களுக்காக மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். வேப்பலை வந்து ஆக்சுவலாக நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு நாள் வேப்பலையை நல்லா அரைச்சிருவாங்க அம்மியில். அம்மியில் நல்லா அரைச்சி, அப்போல்லாம் மிக்ஸி கிடையாது, அம்மியில் நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா கலக்கிட்டு குடிக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் போலாம் தருவாங்க, ஒரு சின்ன டம்ளர்ல கால் டம்ளர் தருவாங்க, எல்லாருமே குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு அதில் கொஞ்சம் போல ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொடுப்பாங்க. உடனே வந்து என்ன பண்ணணும், அந்த சர்க்கரை வாயில் போட்டோம், அவ்வளோ கசப்பாக இருக்கும் அது. அது ஏன் கொடுக்குறாங்கன்னா, வயிற்றில் உள்ள பூச்செல்லாம் செத்து போயிடும், அடுத்தது வயிறு நல்லா கிளியர் ஆகிடும். அதுக்காக தான் அந்த வேப்பலை கொடுப்பாங்க. இப்போல்லாம் எந்த பிள்ளைகளுக்கும் யாரும் வேப்பலை கொடுத்ததாக நான் கேள்விப்படவே இல்லை. ஏன் கேள்விப்படலைன்னா, அவங்க உடனே உடம்பு சரியா உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடுறாங்க. கை வைத்தியம் வந்து ரொம்ப நல்லது, கை வைத்தியம் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இந்த வேப்பலையே நான் அதனால தான் எப்போதுமே டெய்லியுமே எனக்கு எப்பப்போ கிடைக்குதோ, எனக்கு வாக்கிங் போகும்போது நிறையா கிடைக்கும், எங்கள் வீட்டில் வர ஒரு நாலு மரம் இருக்குது. ஸோ அதனால் வேப்பலை இது கூட கொஞ்சம் போல் சுக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் நல்ல மிளகு, கருஞ்சீரகம், அப்புறம் வந்து ஓமம், இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா உடம்பு வலிக்குது பாருங்கள், ஒரு மாதிரி உடம்பு வலிச்சிட்டு ஜுரம் வரும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இது வரும். ரொம்ப நல்லது இந்த மருந்து. இந்த கொரோனா டைமில் எல்லாம் பார்த்தீங்களா, அந்த வேப்பலையெல்லாம் வீடுகளெல்லாம் கட்டி தொங்குறதுக்கு மார்க்கெட்லலாம் விற்றாங்க. அந்த மாதிரி இந்த வேப்பலை வந்து அவ்வளோ நல்லது, ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நமக்கு டைம் இல்லை ஃபஸ்ட்டு, அடுத்தது நமக்கு அதில் விருப்பம் இல்லை, அது ரெண்டும் இல்லாதனால தான் நம்ம அதை செய்கிறது இல்லை. நமக்கு விருப்பம், நம்ம சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் அதனால் எப்போதுமே டெய்லி வேப்பலை கஷாயம் குடிப்பேன். அதுக்கு தான் அந்த வேப்பலை கேட்ட சிஸ்டருக்கு நான் விளக்க சொல்லிட்டேன். அடுத்தது வந்து முருங்கை இலை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முருங்கை இலை பாருங்கள், நம்ம எந்த உரமுமே போடலை. எவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு இலை, எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நான் ரெண்டு நாளாகவே யோசிச்சுட்ருக்கேன், இது பறித்து இன்றைக்கி பொரியல் பண்ணணும்னு பாருங்கள். எப்படிக்கு பாருங்கள், உரம்லாம் நாங்கள் எதுவுமே போடலை. நாங்கள் நல்ல தண்ணி தான், அது என் ஹஸ்பண்ட் நல்ல தண்ணி காலையிலையும் வந்தாங்கன்னா நல்ல காலையிலேயே செடிகளுக்கெல்லாம் அடிச்சிருவாங்க, அப்புறம் ஈவினிங் வந்தாலும் அவங்க நல்ல செடிகளுக்கு அடிப்பாங்க. இது அவங்க ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த மரம் இது. அவங்க வீட்டில் நல்ல ஒரு வாட்டி காய் காய்ச்சதான் எங்களுக்கு கொடுப்பாங்க, அப்போ நல்ல ரெண்டு கை நீளம் இருக்குங்க ஒரு காய், அந்த மரம் தான் இது. ஸோ அதனால் அதை நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப கோண மலமாக போயிடுச்சு, அதை நல்லா வெட்டி விட்டேன் அடியில். அவங்ககிட்ட கூட நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அந்த மரத்தில் உள்ள இலை தான். அன்றைக்கி இதை தான் வந்து நான் பொரியல் பண்ணிவிட்டு கோவக்காய் வந்து குழம்பு வைக்க போகிறேன். அந்த கோவக்காய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் செய்கிறேன், இதை செஞ்சுறது எப்படின்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், அப்போ தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் பாருங்கள் எள்ளு உருண்டை. இதெல்லாம் இப்போ நம்ம சாப்பிட்றதில்ல, இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் நாங்கள் இருக்கும்போது இந்த எள்ளை வந்து வறுப்பாங்க, நல்லா வறுத்து கருப்பட்டி போட்டு இடித்து உருண்டை உருண்டையாக வச்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. நான் எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு மூணு நாளாவே கேட்டுகிட்டே நாங்கள் வெள்ளு உருண்டை பண்ணி கொடு ஏன்னா வாங்கி சாப்பிடுவாங்க, வாங்கி வீட்டில் வச்சுட்டு சாப்பிடுவோம். அதனால் நான் அன்றைக்கி வீட்டில் எள்ளு இருந்துச்சு, ஸோ அதனால் வறுத்து அதை நான் நாட்டு சக்கரை போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் நிறைய இந்த டப்பாவில் இருந்துச்சு, கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு இது இவ்வளோ தான் இருக்குது. ஆக்சுவலாக உடம்புக்கு எள்ளு ரொம்ப நல்லது, அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு எள்ளு ரொம்ப நல்லது. இதை நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறனால கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. அதனால் இதை செஞ்சு வச்சுருக்கேன், நேற்று டைம் இருந்ததா அதனால் செஞ்சு வச்சேன். இப்போது சட்னி அரைக்கணும், தேங்காய் உடச்சி தேங்காய் சட்னி அரைக்கணும், அப்புறம் இதெல்லாம் வச்சு காலி பண்ணணும், சாதம் வைக்கணும், அப்புறம் வந்து கோவக்காய் போட்டு காரக்குழம்பு, இந்த முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியலும் எல்லாரும் செய்வீங்க, அதை வந்து செஞ்சு உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீரை பாருங்க ஆஞ்சிட்ருக்கேன். இந்த
கம்புலாம் இருக்கு பார்த்திங்களா, முருங்கைக்கீரை கம்பு. இந்த கம்பை நான் வெட்டி போட்டு இன்றைக்கி வந்து சூப் வைக்க போகிறேன். நான் எப்போதுமே முருங்கைக்கீரை வாங்கினா எந்த கீரை வாங்கினாலும் அந்த தண்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை வந்து வேற மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பொடிசு பொடிசாக நறுக்கி தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு கஷாயம் வைப்பேன், சாரி சூப் வைப்பேன். இதையும் அதை மாதிரி தான் பண்ண போகிறேன். எல்லா கீரையை விட அந்த முருங்கைக்கீரை தான் நமக்கு வந்து மருந்து இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இதில் நான் வந்து எப்படி சூப்பு வைக்கிறேன்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். காலையில் தோசை சட்னி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் லெஃப்ட் ஓவர்லாம் காலி பண்ணியாச்சு. எல்லாம் சிங்கில் கிடக்கு அந்த பாத்திரம்லாம். இப்போது கோவக்காய் வந்து குழம்புக்கு வந்து அப்படியே குக்கரில் டேரெக்டாக நான் தாளிக்க போகிறேன். இப்போ இந்த கோவக்காவை எனக்கு தேவையான கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரெண்டு அப்படி கீறிக்கோங்க. கீறிட்டு இதை நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிக்க போகிறேன். இதில் வந்து நான் கடலை ஊற்றிருக்கேன். இப்போது கடுகு போடுறேன். சாதம் அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இங்கே வந்துட்டு சாதம், அடுத்தது இங்கே வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ அந்த குழம்பு வச்சுட்டேன்னா வேலை ஓவர். இன்றைக்கி ரேஷன் கடையில் வந்து அந்த மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதோடய ஃபார்ம் வந்து சாட்டர்டே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து இப்போ நாங்கள் ஃபில்லப் பண்ணி இன்றைக்கி கொடுக்கணும். 11 மணிக்கு ஏ போகணும். அதனால் கடை கடன் வந்து சமையல முடிச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட போயிட்டு அவங்க அந்த ஃபார்மை கொண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் காய் வாங்க வேண்டியிருக்கு. அதனால் அதை வாங்கிட்டு வரணும். என்னென்ன வாங்கிட்டு வரேன்றது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். கொண்டு போய் கொடுத்துட்டு கியூ நிற்கிதா என்னன்னு தெரியாது. சரி சமையலை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் அறிகுறியாக செஞ்சுட்ருக்கேன். இது பாருங்கள் சாதம் கொஞ்சம் வேகணும். இது கடுகு பொடியுது. இப்போ நம்ம இதில் வெந்தயம் போடலாம். அப்புறம் நான் வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. ரொம்ப அர்ஜென்டாக செய்ய வேண்டியிருக்கு வேலை. கருவேப்பில, அடுத்தது 2 தக்காளி, 1-2 வெங்காயம், சின்னதாக 2 வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுத போடலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்த பிறகு காமிக்கிறேன். இதில் உப்பு போட்டுட்டேன். நம்ம வெட்டி வச்சுருந்த கோவக்காவையும் இதில் போட்டாச்சு. அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டாச்சு. இப்போ எல்லாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மிக்ஸி கழுவி வச்சுருக்கேன்ல தண்ணி, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு தேவையான புளி அதை இதில் ஊற்றிடுறேன். ஆக்சுவலாக இது காரக்குழம்பு தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வந்துருச்சு, வடிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ சாதத்தை வடிச்சுட்டு இந்த குழம்பு நான் விசில், 1 விசில் போதும். விசில் போட்டு இறக்கிட்ட அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க கோவக்காய் குழம்பு பார்த்தீங்களா, காரக்குழம்பு 1 விசில் தான் வச்சேன். நல்லா வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் 1 டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க. அடுத்தது சாதமும் ரெடி பண்ணிட்டேன். இது தயிர், அடுத்தது வந்து இது வந்து முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் நமக்கு லஞ்சு. இப்போ நான் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை முடிச்சுட்டு இப்போ இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சுருவேன். இப்போ வந்து பாருங்களேன், அப்படி கடைக்கு போயிட்டு ரேஷன் கடையில் கொடுத்துட்டேன். ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க, அது எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. டோக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து போயிட்டு காய் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி வந்து 80 ரூபாங்க இந்த தக்காளி, 1.5 கிலோ தக்காளி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 20 ரூபா இந்த முள்ளங்கி இவ்வளவும். அப்புறம் இவ்வளோ கேரட்டும் 20 ரூபா. நான் ஒரு அதாவது கோணியில் வச்சுட்டு விற்பாங்க, மூட்டை வரும் அப்படியே நமக்கு கொடுப்பாங்க எடுத்து நம்ம கேட்டோம்னா. இது வந்து 20 ரூபா அந்த கொத்தவரங்காய். அப்புறம் அந்த சவுச்சை வந்து 20 ரூபா. இவ்வளோ வெள்ளரிக்காய், இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது சுகருக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து 2 வெள்ளரிக்காய் வெட்டி சாப்பிட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சா, அதனால் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன். அப்புறம் இந்த கோவக்காய் பாருங்கள், 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். இது வந்து 20 ரூபா தான். அப்புறம் வந்து அந்த கட்டையை வாங்கினேன், இந்த முருங்கைக்காய் வந்து 20 ரூபா. அப்புறம் இவ்வளோ கருவேப்பிலை எனக்கு சும்மா கொடுத்துச்சு. அப்புறம் கத்திரிக்காய் பாருங்கள், இவ்வளோ 20 ரூபா. இவ்வளோ தான் காய் வாங்கிட்டு வந்து. இது வந்து வெங்காயம், இது வந்து 24 ரூபா அந்த வெங்காயம், 3 கிலோ வெங்காயம். டாக்டருக்காக வாங்கினேன், அவள் கேட்டா, அதனால் அவளுக்காக தான் வாங்கியிருக்கேன். இந்த காயும் அவளுக்கு பாதி எனக்கு பாதி தான். இதில் பாதி பாதி நாங்கள் ஷேர் பண்ணிப்போம்.
இப்போ வந்து இது இவ்வளோ வேலையும் முடிச்சாச்சு, ரேஷன் வேலையும் முடிச்சாச்சு, சமையல் வேலையும் முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஈவினிங் வந்து இந்த முருங்கை கீரையில் அந்த கீரை உருவுன இல்லையா, அதனோட காம்பை வச்சு நான் ஒரு சூப் ரெடி பண்ணுவேன். அந்த ரெடி பண்ணுற வீடியோவும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி வந்து எந்த கீரை தண்டனாலும் போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. இப்போது அடுத்தது வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மீதி வேலை. ஏன்னா இன்றைக்கி கண்டினியூவாக வேலை, ரொம்ப ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே அறிவுரியாக செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து இந்த சாயங்காலம் ஜூஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். பாருங்கள், மத்தியானம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மழைங்க, சரியான மழை. எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கொண்டு போட்டு வெளியே போட்டு தேய்ச்சாச்சு. கூடையில் பாதி பாத்திரம் தான் அதை தேய்ச்சி காய வச்சு வச்சுருக்கேன். இதில் இடம் பத்தலை, அதனால் இதில் போட்டு வச்சுருக்கேன். மழை அதனால் வெளியில் கவுத்த முடியல, ஃபுல்லாகிடுச்சு. தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து நைட்டுக்கு வந்து இந்த குழம்பு இவ்வளோ தான் இருக்குது. இது சாதத்துக்கு ஓகே. அப்புறம் வந்து கூட்டு எதுவுமே இல்லை, அதனால் கோவக்காய் நிறையா இருந்தது இல்லையா, அதனால் கோவக்காய் போட்டு கூட்டு பண்ணிட்டேன். இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம், இல்லைன்னா தோசை மாவு இருக்குது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து முருங்கை அதே குக்கர் தான், கழுவெல்லாம் இல்லை, ஏன்னா அதில் பருப்பு இருக்குது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அந்த முருங்கை தண்டெல்லாம் இப்படி நல்லா வெட்டி போட்டிருக்கேன். இதில் ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். வந்து பாருங்கள், கூடோட ஒரு நாலஞ்சு கல் பூண்டு, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், சீரகம் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது மிளகு, மிளகு தூளாக போட்டுக்கோங்க, அப்போனா வந்து உங்களுக்கு நல்ல சாறு இறங்கிடும். அதனால் தூள், மிளகு தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கை தண்டு சூப்பு. சில பேர் இதில் வந்து முருங்கை கீரை போடுறாங்க. அந்த முருங்கை கீரை போடுறதுனால அதை நம்ம சாப்பிட மாட்டோம்ல இந்த கீரையை, நம்ம அப்படியே தூக்கி தானே போடுவோம். ஸோ அதனால் எனக்கேனோ அதில் வந்து முருங்கை கீரை போடுறத விட இந்த தண்டு தான் நல்லதுன்னு நான் யோசித்து இப்படி தான் நான் செஞ்சுக்குவேன். நிறைய பேர் பண்ணுறாங்க, கீரையோடு போட்டு போடுறாங்க, கீரை மட்டும் போடுறாங்க. அந்த கீரையை நம்ம சாப்பிட மாட்டோமே, வெறும் சூப்பை மட்டும் குடிச்சு இந்த கீரை தூக்கி தானே போடுவோம், அது தூக்கி போட வேண்டாம் இல்லையா. அது நம்ம தண்டில் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல சாறு வந்து இதில் தான் இறங்கும், தண்டில் தான் இறங்கும். கீரையை விட உங்களுக்கு தண்டு வந்து இதில் தான் நல்லா இறங்கும். இப்போ பிறகு வெங்காயமும் வெட்டி போட்டேன், மிளகுத்தூள் போட்டேன், பூண்டு போட்டேன், சீரகமும் போட்டேன். இப்போ வந்து விசில் விட போகிறோம். இது ஒரு நாலஞ்சு விசில் விட்டுச்சுன்னா மஞ்சள் தூக்கம் ஆனால் குடிக்கும்போது மஞ்சள் எல்லாம் வெள்ளை வெளியேனு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் போதும் மஞ்சத்தூள் போதும். இப்போ இந்த ரெண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி ரெண்டு போட்டுலாம், அவ்வளோதான். போட்டுட்டு விசில் வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஜூஸ் எப்படி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தில் அப்படி நல்லா கரண்டி வச்சு இப்படி மேஷ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வடிகட்டி உப்பு போட்டு குடிக்க வேண்டியதுதான். நாங்கள் இப்போ குடிக்க போகிறதில்ல, நல்லா ஜூஸ் இறங்கட்டும், காலையில் தான் குடிக்க போகிறோம். அது உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக நான் இதை எடுத்து வச்சேன். இப்போ பாருங்கள் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி போட்டாச்சு. மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது, பயங்கர மழை. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதோட. காலையிலேருந்து நான் செஞ்ச வேலையெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.